ஏபிபி நாடன் தமிழ் வணக்கம். தி கிரேஸ்டன்ஸ் கோலை வருக வருகின்ற வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளை முன்னிட்டு நிறைய தலைவர்கள் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே வந்து நிறைய ட்வீட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க, நமது முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காங்க, கனிமொழி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காங்க. ஆனால் இவங்களாம் ட்வீட் போட்டது வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் இங்கே ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் போட்டு விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக நீதி மற்றும் மக்கள் நல சிந்தனையாளரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான அறிஞர் திரு அண்ணாதுரை அவர்களை இவரது 53வது நினைவு நாளாக இன்று பிஜேபி சார்பாக நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோட்டோவும் போட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரே. இன்னைக்கு சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாள், ஆக்டர் சிம்புவோட பர்த்டேவே எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அவர் ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட்டிஸோ விக்னேஷ் சிவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சிவகார்த்திகேயன் வரைக்கும் எல்லாருமே வந்து ட்வீட் போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. டாக்டர் சிம்பு அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு. இந்த வருஷமாக தான் கல்யாணம் பண்ணி நல்ல குழந்தை குட்டியோட மனுஷன் சோக இதெல்லாம் விட்டு சந்தோஷமாக இருப்பார், பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கும்னு நம்புவோம். கர்நாடகாவில் காலேஜுக்கு வந்த பெண்களை வந்து கேட்டுக்கு வெளியவே நிற்க வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவங்க ஹிஜாப் அணிச்சிட்டு வந்தது தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இந்த பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அரபிக் மொழியெலாம் பேசக்கூடாது, ஹிஜாப்லாம் போடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் படுறாங்க அப்படின்ற பிரச்சனை வெளியே வரும்போது திரும்பி பார்த்தா அந்த போர்ட் மெம்பராக யார் இருக்கான்னா பிஜேபியில் சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அந்த ஸ்கூலோட அந்த எஜுகேஷன் சென்டரோட போர்ட் மெம்பராக இருக்கார். சரி, இந்த பிரச்சனை என்னன்னு பார்க்குற வரைக்கும் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், ஸ்கூலுக்கு வந்து படிக்காதீங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இதே மாதிரி இந்த இன்ஸ்டியூஷனில் இப்படி நடந்துட்டுருக்கல, வேற ஒரு இன்ஸ்டியூஷனில் இப்போ என்ன நடந்துருக்குனா அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்க பசங்களாம் சேர்ந்து காவி துணி அணிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து ஹிஜாப் போட்டுலாம் இங்கே ஸ்கூலுக்கு யாரும் வரக்கூடாது, இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ண அடுத்த நாளே எஜுகேஷன் சென்டருக்கு வந்த இந்த பெண்களை வந்து ஹிஜாப் அணிச்சிட்டு வந்த காரணத்தை காட்டி வெளியே நிற்க வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உஸ்பெகிஸ்தானை சேர்ந்த ஒரு வைரல் சிசிடிவி காட்சிக்கான பின்னாடி இருக்க கதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அவங்க 3 வயசு பொண்ணை வந்து ஒரு கரடி கூண்டுள்ள தள்ளி விட்டுருக்காங்க. ஆமாங்க, நிஜமாவே அந்த அம்மாவே வேறுட்டே தள்ளி விட்டுருக்காங்க. விழுந்த குழந்தை வந்து கரெக்டாக கரடி கூண்டு உள்ளே போயிடுச்சு இல்லையா, அந்த கரடி சுற்றிட்டு இருக்க கரடி வந்து அந்த குழந்தைய வந்திருக்கு. அப்படில தான் ஐயோ அந்த குழந்தை என்ன பண்ண போதோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கச்சு. அந்த கரடி எதுவுமே பண்ணாமல் வெறும் மூந்து மட்டும் பார்த்துட்டு அமைதியாக தள்ளி போயிடுச்சு. அந்த கரடிக்கு இருக்க மூளை கூட அந்த அம்மா கிள்ளியே அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் வீடியோ பார்க்குறவங்கலாம் இன்னமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கச்சே. இப்போ ஒரு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அம்மாவை வந்து அட்டம்ப்ட் மர்டர் கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, கொலை முயற்சி வழக்கில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரடிக்கு இன்னொரு ஆனந்தன்ற மாதிரி ஷீ டிசர்வ்ஸ் இட்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் பின்னாடி இருக்க கதை என்ன, நிஜமாலே அந்த குழந்தை ஏன் தள்ளி விட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன்லாம் இன்னும் வரல. நம்மளே யாராவது கடத்திட்டா நான் போலீஸ் கிட்ட போ, ஆனால் போலீஸே கடத்தினா எங்கே போகிறது, பூனேயில் அப்படி ஒரு சம்பவம் தாங்க நடந்திருக்கு. பூனேயில் சேர்ந்த இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்கலாம், கூட்டாளிகளாம் சேர்த்துட்டு ஒரு கிரிப்டோ ட்ரேடர், அதாவது கிரிப்டோ ட்ரேடர்னா இந்த டிஜிட்டல் மணிலாம் இருக்கு இல்லையா, அதை ட்ரேட் பண்ணுற ஒருத்தரை கடத்தி அவர் பேரில் இருக்க ரூபாய் 300 கோடி வர்த்தான கிரிப்டோ காயின்ஸை வந்து இவர் பேரில் மாற்ற சொல்லியும் ப்ளஸ் வந்து கேஷாக மட்டுமே 8 லாக் ரூபீஸும் கேட்டிருக்காரு. இதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் நான் வெளில விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கடத்திட்டுருக்காரு. பட் இருந்தாலும் அவர் என்னன்னு பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டாக கடத்தி வச்சுட்டு வேறு பணம் மட்டும் தான் கேட்பாங்க, நகை மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ வந்து அப்கிரேட் ஆகிடுச்சு போல் இருக்க க்ரைம் எல்லாம், கிரிப்டோ காயின்ஸு நீ கூகுள் பே இருந்தால் கூட பண்ணிட்டு போன்றாங்க. ஸோ ரொம்ப தப்பான விஷயம். ஃபேஸ்புக் ஆரம்பித்து 17 வருஷத்தில் ஃபஸ்ட் டைமாக ஃபேஸ்புக்கோட 20% யூசர்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்களாம். 20% யூசர்ஸ் கம்மின்றது வந்து எவ்வளோ அளவு இருக்கும்னா 1.93 பில்லியன் ஃபஸ்ட் ஸ்லோ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போனா லைஃப் டைமில் ஃபேஸ்புக் ஆரம்பித்து 17 வருஷத்தில் முதல் முறையாக அப்படி ஒரு விஷயம் நடக்குது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபேஸ்புக் மெட்டான மாறின பிறகு தான் இந்த விஷயமே நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நியூமராலஜி படி ஏதோ தப்பாக பேர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நிறைய ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜிலாம் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல பேர் வைக்கணும்னு சொல்லுவோம், நீங்கள் பேர் வச்சிங்கன்னா அப்படியே ஓஹோன் கம்பெனி போயிடும். சிவகார்த்திகேயன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இதோட 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு லெட்டரையும் வெளியிட்ருக்காரு, நான் வெறும் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக வச்சு இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன், இதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம்ட்டு மன உருக உருக வந்து அவர் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு இனிமேல் லட்சியம் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணுறது மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஃபேமிலிக்கும் வந்து ஒரு பார்ட் வந்து டெடிகேட் பண்ணி உங்கள் இல்லாமல் நான்லாம் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் ஒரு 60-70 வருஷம் இதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நல்லா இருந்துப்போம். பீகாரில் வந்து 12th ஸ்டாண்டர்ட்
பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அது காலையில் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து இயற்கை சூழ்நிலை காரணமாக, ஆக்சுவலாக அது ஒரு மணி ஒன்னே முக்கால் மணிக்கு வந்து அந்த எக்ஸாம் நடக்க வேண்டியதான். ஆனால் இயற்கை சூழ்நிலையாக என்ன பண்ணுறது, தள்ளி தள்ளி போயிட்டு 4:30 தான் அந்த எக்ஸாம் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இன்னும் ஹைலைட்டான விஷயம்னா, 4:30 வச்சப்போ அந்த ஸ்கூலில் எந்த ஒரு லைட் ஃபெசிலிட்டிஸுமே இல்லையா, செம்ம இருட்டாக இருந்திருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் இந்த வெளியே கார்லலாம் கார்லாம் நிற்கும் இல்லையா, அந்த காரோட முன்னாடி இருக்க லைட்டை வச்சு வெளிச்சத்தை வச்சு தான் வந்து எக்ஸாமே எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்ல டிஜிட்டல் இந்தியா பீகாரில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதை கலாச்சாரம் ட்வீட் போட்டு வந்து ஒரு ட்ரெண்டிங்காக இருக்காங்க. இந்தியா ஒரு சாதனை பண்ணியிருக்கு. என்ன சாதனை பார்த்தீங்கன்னா, 2024 ஆண்டில் மட்டும் சுமார் ரூபாய் 283,666 கோடி மதிப்புக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, அதில் தான் சாதனை பண்ணியிருக்கோம். 2021 மட்டுமே இவ்வளோ கோடி மதிப்பில் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நிறைய வாங்கி ஒரு சாதனையே புரிஞ்சிருக்கோம். எல்லா புகழும் ஆன்லைன் கிளாஸுக்கே. எல்லா பசங்களும் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு மொபைல் வேணும்னு வாங்கிட்டு ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு விளையாடிருக்காங்க. அதனால தான் இந்த சாதனை. இந்த எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோடில் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, நம்மகிட்ட வரும்போது கருப்பாக வருவான், நம்ம கூட இருக்கும்போது சிவப்பாக இருப்பான், ஆனால் போகும்போது கிரே கலரில் போவான், அது என்னன்ட்டு யாரெல்லாம் சரியான ஆன்சர் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருக்காங்க ஸ்ரீராம் கண்ணன் அவர்கள், ரெமோ பிரவீன், ஷாதிக் பாஷா அப்படின்ற மூணு பேர் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. அடுப்புக்கறி நெருப்பு சாம்பல், ஆமாங்க, இந்த சார்கோல் இருக்கலையா வரும்போது கருப்பாக வருமா, நம்ம அடுப்பில் போட்டால் அப்படியே சிவப்பு கலரில் இருக்குவான், சாம்பலாக போகிறதுனால கிரே கலரில் இருக்கும், அதுதான் சரியான விடை. சரி, இன்னைக்கான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இவருக்கு வந்து 21 கண் இருக்கும், 6 முகம் இருக்கும், அது என்ன? 6 முகம் இருக்கும், 21 கண்கள் இருக்கும், அது என்ன அப்படின்னு சரியான விடையை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி கரெக்டாக எந்த சொல்கிறவங்களாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம், ஓகேவா? இதோட வந்து நான் கடைசி சந்தி கிளம்புற மறுபடியும் உங்களுக்கான ட்ரெண்டிங்கான நியூஸ், ட்ரெண்டிங்கான வீடியோஸ், வைரல் வீடியோவில் எல்லாத்தையும் வந்து தரேன். அன்டில் தென், பாய்.